சனியிலிருந்து விடுபட்டு கடந்த 3 ஆண்டுகள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்றாகவே சென்றது. இந்த 3 ஆண்டுகளில் உங்கள் வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். 7.5 சனியின் பிடியில் சிக்கிக் கொண்டு வாழ்வே இருள் சூழ்ந்த நிலையில் இருந்த உங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் 7.5 சனியில் இழந்ததையெல்லாம் சனீஸ்வரன் திரும்ப கொடுத்திருப்பார். அனைத்து கிரகங்களிலும் சனீஸ்வரன் தான் துலாம் ராசிக்கு முக்கியமானவர். உங்கள் ராசியில் தான் அவர் உச்சமடைகிறார். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனை விட பல மடங்கு சனீஸ்வரன் உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகமாகும். எப்போதுமே நன்மைகளை உங்களுக்கு செய்யும் சனீஸ்வரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கும் போது மற்ற இடங்களில் இருப்பதை விட வரும் 9 ஆண்டுகள் உங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் நற்பலன்களை அள்ளி வழங்க போகிறார். அடுத்த 9 ஆண்டுகள் சனீஸ்வரனின் சாதகமான சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் ஒரு நிலையான முன்னேற்றம் இருக்க போகிறது. அடுத்து வரும் வருடங்களில் உங்கள் கனவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அடுத்து வரும் 2 வருடங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4 இடங்களில் அமர்வது சற்று சாதகம் இல்லாத நிலைதான் என்றாலும் சனி பகவானின் சாதகமான சஞ்சார நிலை குரு பகவானால் ஏற்படும் எதிர்மறை பலன்களின் வீரியத்தை பெருமளவில் குறைத்துவிடும். ஜனவரி 24 தனுசிலிருந்து பெயர்ச்சியாகி உங்கள் யோகாதிபதி சனீஸ்வரன் 30 வருடங்களுக்கு பின் சொந்த வீடான மகரத்திற்குள் அடியெடுத்து வைக்க போகிறார். மகரம் உங்கள் ராசிக்கு 4 இடம். சனீஸ்வரன் 4 இடம் வரும்போது அது ஒரு மிக கடினமான காலகட்டம். அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனிக்கு ஈடாக தொல்லைகளை கொடுக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட அமைப்பு. ஆனால் அர்த்தாஷ்டம சனி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான அமைப்பு. அதற்கு காரணம் உங்கள் ராசியில் உச்சமடையும் சனீஸ்வரன் உங்களுக்கு யோகக்காரன். உங்கள் ராசிக்கு 4 இடம் சனீஸ்வரனின் சொந்த வீடாக இருப்பதால் அவர் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலகட்டம் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான நேரமாகும். சனீஸ்வரன் தன் 30 வருட சுழற்சியில் மகரம் மற்றும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் 5 வருடங்களே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். மற்ற கிரகங்களை போலல்லாமல் சனீஸ்வரன் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் 2.5 வருடங்கள் தங்கியிருப்பார். அதனால் சனீஸ்வரன் துலாம் ராசிக்கு கோச்சார ரீதியாக நல்ல நிலையில் இருக்கும் போது நீண்ட வருடங்களுக்கு நிலையான நல்ல பலன்களை தருவார். இப்போது வரும் ஜனவரி 1 தன் ராசிக்கு பெயர்ச்சியாக போகும் சனீஸ்வரன் அடுத்து வரும் 9 வருடங்களும் நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு செய்வார். சனீஸ்வரன் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் மற்ற எந்த கிரகத்திற்கும் அதை தடுக்கும் சக்தி கிடையாது. அதனால் தனுசில் ஆட்சி பலத்துடன் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் சனீஸ்வரனின் அருளால் குரு பகவானின் எந்த எதிர்மறை பலன்களும் உங்களுக்கு நடக்காது. அத்துடன் மார்ச் 30 முதல் மே 14 வரை குரு பகவான் அதிசார கதியில் மகரத்திற்கு பயிற்சியாகி அங்கே உள்ள சனீஸ்வரனுடன் இணைந்து உங்களுக்கு நல்ல பலன்களை அளிப்பார். மறுபடியும் நவம்பர் 20 சனீஸ்வரனுடன் இணையும் குரு பகவான் 2021 முழுவதும் மகரத்தில் அமர்ந்து உங்களுக்கு கூடுதல் நன்மை அடுத்த வருடமும் செய்வார். ராகு பகவான் செப்டம்பர் 23 வரை உங்கள் ராசிக்கு 6 இடமான மிதுனத்தில் இருப்பது சற்று சாதகம் இல்லாத நிலை. ராகுவின் கோச்சார நிலையால் உங்கள் பணியில் மற்றும் தொழிலில் உங்களுக்கு 2019 போலவே மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருக்கும். பணியிடத்தில் தேவையில்லாமல் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ராகுவின் மிதுன ராசி சஞ்சாரத்தால் உங்களின் எதிரிகள் பலமாக இருக்கும் நேரம் இது. வீட்டிலும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் செப்டம்பர் 1 முடியும் வரை வாக்குவாதங்களை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது. ராகுவின் 6 இட நிலையால் உங்கள் உடல்நிலையில் 2019 போலவே சில தொந்தரவுகள் தொடரலாம். சிலருக்கு அது அறுவை சிகிச்சை வரை சென்றுவிடும். ஆனால் சனீஸ்வரனின் சாதகமான சஞ்சார நிலை உங்களுக்கு பெரிய அளவில் உடல் உபாதைகள் வராமல் பாதுகாக்கும். செப்டம்பர் 1 நடக்க இருக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னர் உங்களை 2019 முழுவதும் தொல்லைப்படுத்திய பல சிரமங்கள் முற்றிலும் மறைந்துவிடும். வருடத்தின் முற்பகுதியில் உங்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த வருடத்தின் முன்பாதியில் உடல் நல கோளாறுகள் தொடரலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உடல் பரிசோதனைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள நலம். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கடுமையான உடல் உழைப்பிற்கு அதிகமாக நேரம் செலவிட வேண்டி வரும். அதனால் உடலில் தளர்ச்சி மற்றும் சோர்வு ஏற்படலாம். இவற்றால் பெரிதளவில் பின்னால் பாதிப்புகள் ஏற்படலாம். தேவையான ஓய்வு
போதுமான தூக்கம் மற்றும் சரியான நேரத்தில் உணவு போன்ற செயல்களால் கடின உழைப்பினால் உண்டாகும் உடல் நல சீர்கேடுகளை தவிர்க்க உதவும். செப்டம்பர் மாதத்திற்கு பின் உங்கள் பணிச்சுமைகள் வெகுவாக குறையும் என்பதால் அது முதல் உங்கள் உடல் நலன் நல்ல முன்னேற்றம் பெறும். உங்களின் பணி மற்றும் தொழிலை பொறுத்தவரை 2020 மிக சிறப்பான வருடமாக இருக்கும். ஆனால் குரு பகவானின் 3rd சஞ்சாரத்தால் உங்கள் வேலையில் அல்லது தொழிலில் கடுமையான உழைப்பை செலுத்த நேரிடும். அதிகபட்ச பணி சுமையால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம். ஆனால் சனீஸ்வரன் உங்களின் உழைப்புக்கேற்ற வெகுமதியை கண்டிப்பாக உறுதி செய்வார். உங்களின் கடின உழைப்பால் உங்களின் செயல்கள் நன்கு அங்கீகரிக்கப்படும். அதனால் பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். இந்த வருடம் கடுமையாக உழைக்க தயாராக இருங்கள். அதற்கான பலன் இந்த ஆண்டு இறுதி முதல் உங்களுக்கு கிடைக்கும். சனீஸ்வரன் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் காலமான 14th முதல் செப்டம்பர் 13th வரை உங்களின் பணியிடத்தை மாற்றி வேறு வேலைக்கு செல்வதையோ அல்லது தொழிலில் புதிதாக முதலீடுகள் போடுவதையோ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான் உச்சமடையும் வீடான மீனத்தில் சஞ்சரிக்கும் காலமான 4th முதல் 29th வரை உங்கள் பணியில் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை தருவார். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றமும் ஊதிய உயர்வும் பிப்ரவரி 1 உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சியும் நீங்கள் இந்த மாதத்தில் காணலாம். புதிய முதலீடுகள் செய்ய மிக சரியான நேரம் பிப்ரவரி 1 ஆகும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அவர்களின் தகுதிகளுக்கு ஏற்ப இந்த வருடம் வேலை நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு பல இடங்களிலிருந்து வேலையில் சேர அழைப்புகள் வரலாம். இப்போது இருக்கும் வேலையை அவசரப்பட்டு விட வேண்டாம். உங்களின் ஜாதக நிலைகளை நன்கு ஆராய்ந்து அதன் பின்னரே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உங்களின் பணி அல்லது தொழில் சம்பந்தமான அடுத்த கட்ட நகர்வுகளை வேறு யாரிடமும் ஆலோசிக்க வேண்டாம். கடைசி வரை ரகசியம் காப்பது முக்கியம். உங்களுக்கு நல்லது எது என்று நீங்களே தீர்மானிப்பது பணியிடத்தில் வேறு பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் தன் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். தான் ஒன்று நினைக்க அவரின் வாழ்க்கை துணை முற்றிலும் நேர்மாறாக வேறு ஒன்றை நினைப்பார். இதனால் தம்பதிகளுக்குள் கருத்து ஒற்றுமை என்பது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே இருக்காது. ஆனால் 2020 இதற்கு விதிவிலக்கு. துலாம் ராசியில் பிறந்தவர்களின் கருத்துகளுக்கு அவர்களின் வாழ்க்கை துணை சற்று மரியாதை கொடுப்பார் அல்லது காது கொடுத்தாவது கேட்பார். உங்களின் வாழ்க்கை துணையின் இந்த மாற்றம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்க போகிறது. 4th உள்ள உங்கள் யோகாதிபதி உங்களுக்கு குடும்பத்தில் உரிய மரியாதையை பெற நிச்சயம் உதவுவார். சனீஸ்வரன் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் 3rd முதல் செப்டம்பர் 1 வரை உங்கள் பணியில் அல்லது தொழிலில் ஏற்படும் நெருக்கடிகளினால் உங்களின் குடும்பத்தின் மேல் போதுமான கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அந்த நேரத்தில் மிக கவனமாக குடும்ப உறவுகளை கையாள வேண்டியது மிக அவசியம். கடினமான உழைப்பால் ஏற்படும் உடல் சோர்வால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை உங்கள் செயல்களால் காயப்படுத்திவிட நேரிடலாம். மிகுந்த எச்சரிக்கையுடன் வருடத்தின் நடுப்பகுதியை கடக்க வேண்டியது முக்கியம். திருமண வயதில் உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க காத்திருந்த உங்களின் வாழ்க்கை துணையை இந்த வருடம் சந்திக்க நிச்சயமாக வாய்ப்பு ஏற்படும். முக்கியமாக உங்களின் ராசியாதிபதி சுக்கிரன் 1st முதல் 28th வரை உங்களின் இல்லற ஸ்தானமான 7th கடக்கும் போது உங்களின் காதல் கை கூடும். உங்களை பிரிந்து சென்றவர்கள் கூட இந்த நேரத்தில் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. உங்களின் ராசிநாதன் சுக்கிரன் இல்லற ஸ்தானத்தை கடக்கும் நேரத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக சொல்ல தயங்கி வந்த காதலை வெளிப்படுத்தினால் விரைவில் உங்கள் காதல் சுபமான திருமணத்தில் தொடரும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5th கடக்கும் காலமான 10th முதல் 3rd வரையும் உங்கள் காதலை சொல்ல நல்ல தருணமாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை செப்டம்பர் 1 பின் நல்ல பண வரவு உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, தொழிலில் வசூலாகாமல் இருந்த தொகை போன்றவை உங்களுக்கு வருட இறுதியில் கிடைக்கும். பிப்ரவரி 8 வரை உங்கள் தனஸ்தான அதிபதி செவ்வாய் தன் ராசியிலேயே சஞ்சரிக்க போவதால் அந்த நேரத்தில் உங்களுக்கு பண வரவு உண்டாகும். உங்களின் லாபஸ்தான அதிபதி சூரியன் தன் சொந்த வீடான சிம்மத்தில் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை சஞ்சரிக்கும் அந்த ஒரு மாதத்திலும் உங்களுக்கு நல்ல தன வரவு இருக்கும். அர்த்தாசிரம குருவின் நிலையால் உங்களின் செலவு கட்டுக்கடங்காமல் செல்லலாம். ஆனால் அதற்கேற்றவாறு பண வரவும் இருக்கும். செப்டம்பர் 1 முடிவு வரை புதிதாக வீடு, வாகனங்கள் வாங்குதல், தொழிலில் புதிய முதலீடுகள் செய்தல்,
ஆடம்பர செலவுகள் செய்தல் போன்றவைகளை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். 2020 வருடம் உங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நல்ல பலன்களின் தொடர்ச்சியாகவே அமையும். உங்களின் யோகாதிபதி சனீஸ்வரன் தன் சொந்த வீட்டிலிருந்து நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு பதிலாக உங்களின் கடுமையான உழைப்பையும் விடாமுயற்சியையும் எதிர்பார்ப்பார். சனீஸ்வரன் தான் நம் கர்மாவின் அதிபதி. நம் கர்மாவின் படிதான் நமக்கு உரிய பலன்களை அவர் அளிப்பார். இங்கே கர்மா என்பது நம் செயல்கள் மற்றும் முயற்சிகளே நமக்கு பலன்களாக சனீஸ்வரன் மூலம் திரும்ப வரும். சனீஸ்வரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதாலேயே உங்களுக்கு நல்ல பலன்கள் தானாக நடந்துவிடாது. உங்களின் உண்மையான உழைப்புக்கே நியாயமான வெகுமதியை அவர் வழங்குவார். ஆனால் அதை எந்த குறையும் இல்லாமல் செய்வார். 2020 வருடம் மட்டுமல்ல, அடுத்த பல வருடங்களுக்கு உங்களின் யோகக்காரன் சனீஸ்வரன் மிக அற்புதமான நிலையில் இருந்து உங்களுக்கு இடைவிடாமல் எந்த தடையும் இல்லாமல் நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார். ஆனால் அது எந்த அளவு இருக்கும் என்பதை உங்களின் விடாமுயற்சிகளும் அயராத உழைப்புமே தீர்மானிக்கும். ஜோதிட ரீதியாக பல வருடங்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான காலம் என்பதால் இந்த அற்புதமான நேரத்தை நன்கு திட்டமிட்டு வீட்டில் பெரியவர்களின் தக்க ஆலோசனைகளோடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முயற்சிகள் எடுத்தால் உங்கள் வாழ்க்கை பல விதங்களிலும் சனீஸ்வரன் அருளால் வளம் பெறும். இறைவனருள் இந்த வருடம் உங்களுக்கு பரிபூர்ணமாக துணை நிற்க என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். உங்களுக்கு ஜோதிடம் மற்றும் ஜாதகம் சம்பந்தமான ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னை 9790892078 என்ற எண்ணில் அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.